First, we'll start off with Devadashini ma'am. So ma'am, சொல்லுங்க. காமெடி படம் ஆக்ஷன் வேற இருக்கு, நீங்க என்னென்ன ஆக்ஷன் பண்ணியிருக்கீங்க இதில் சொல்லுங்க. இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல, கல்யாண சார தான் கேட்கணும். கதை சொன்னார், ஆனால் அதில் இருக்கிறதுலையும் ரொம்ப எனக்கு நூண்டு கேரக்டர் தான் எனக்கு கொடுத்துருக்காரு படத்தில். நீங்கள் சொன்னீங்களே இது சின்னதாக போகணும், இந்த அதை விட சின்ன ஒரு கேரக்டர் பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ஒரு சின்ன சீக்வன்ஸில் வருது. அண்ட் யூ கான் சே நோ டு டி டூ டி அண்ட் டிடி. ஸோ ஸோ ஐ செட் ஓகே டிடி டூ டின்னும் போது ஐ ஹாவ் டு அக்செப்ட். ஸோ இது வெரி ஸ்மால் சீக்வன்ஸ் பட் ரொம்ப க்யூட்டான ஒரு சீக்வன்ஸ், ரொம்ப ஃபன்னியான ஒரு க்யூட்டான ஒரு சீக்வன்ஸ், ஒரு சின்ன சீக்வன்ஸ். ஸோ தேங்க்யூ கல்யாண் சார், நெக்ஸ்ட் படத்துலையாவது ஒரு நீண்ட கேரக்டர். அண்ட் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் இன்னொன்று நான் வான் பண்ணுறேன், தங்கதுரை வந்து ஒரு பேப்பர்லாம் வச்சுருக்காப்புல, ஸ்பீச் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. தங்கது விடமாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு நல்லா தெரியும். பேப்பரை பின் பாக்கெட்லேருந்து எடுத்து கிழிச்சு போட்டுருந்தேன், அப்புறம் எதுவுமே வராது, ஞாபகம் இருக்கு. அதில் ஒரு 300 பழைய ஜோக்கு இருக்கு, பார்த்துக்கமா? ஐயோ ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஜெய மேம், தேங்க்யூ ஸோ மச். ஜகன் அவர் பழைய ஜோக்கு அவர் இல்லை ஃபஸ்ட் உங்க. ஸோ தேங்க்யூ, ஓகே தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல், ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும், கன்சம்டிங்னா மிஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஐ திங்க் இந்த படத்தில் இந்த ரோலை விட இட்ஸ் அ பிக் ஹார்ட் ஆஃப் த 2D ப்ரொடக்ஷன் அண்ட் ராஜா. தே செட் இல்லை நீ 2D படம் எல்லா படத்துலையும் இருக்கணும்னாங்க. அந்த அன்புக்காக வந்து வெரி ஸ்மால் ரோல், அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட் தெரியல, ஜோக்கும் எனக்கும் சீனே இல்லை. ஓகே, அண்ட் இந்த படத்தை பற்றி பட் ஐ கேன் சே நடித்த அந்த ரெண்டு நாள் ஐ என்ஜாய்ட் ஸோ மச். ஐ திங்க் கல்யாணோட முந்தைய படம் புகழே வாலி பார்த்துருக்கேன், இட்ஸ் சச் அ என்ஜாயபிள் மூவி. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஜோ, தே சே எவ்ரி உமன் ரியலி அட் ஹார்ட் இஸ் அ சைல்ட். ஜோ வந்து அந்த மாதிரி தான், இந்த படம் தான் அவங்களுக்கான சரியான படம். அவங்க ராட்சசின்னு அவங்க முந்தைய படம் டைட்டில் வந்துச்சு, அதுக்கெலாம் தகுதி இல்லாதவங்க, ஏன்னா நிஜத்தில் அவங்களை பார்த்தவங்க யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஷி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எப்படி சொல்கிறது ஹார்ட்ஃபுல் லேடி, இதை நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஓகே, கடந்த 10 வருஷமாக ஐ திங்க் ஷி இஸ் ஒண்டர்ஃபுல். தாமரை எழுதிய வரிகள், ஓகே ஒரு ஊரில் ஷீஸ் அ ஃபேண்டதி, அந்த பாடல் வரிகள் ஒவ்வொரு வரிக்கும் அவங்க ரொம்ப பொருத்தமானவங்க. தேங்க்ஸ் ஜோ, தேங்க்யூ ஸோ மச். படத்தோட ப்ரொடியூசரு அது வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சூர்யா. வாணாவா? சரியாப்பா, ஓகே அவன் கூட்டுறான்ட்டேன். சூர்யா சார் நோ ப்ராப்ளம். ஓகே, எனிவே நான் வந்து ஏதோ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் யாரோ ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க, சூர்யா உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு வரி சொல்லுங்கன்னு. நான் ஒன்று ஒன்று சொன்னேன், தவமிருந்து பெற்றால் தான் வரமா, என் வாழ்க்கையில் தவமையெல்லாம் பெற்ற வரம் நீ அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வரத்துக்கு அருமையான நிறம் சேர்த்தவங்க ஜோ. ஜோ தேங்க்யூ ஸோ மச். யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் கம் வந்திருக்காங்க, யாரும் இப்பயே சொல்லிட்டேன், சாரா நாச்சி எவ்ரி ஒன் எல்லோருமே கை தட்டணும். ஓகே, பிருந்தாக்கும் பூர்ணிமாக்கையும் கை தட்டல ப்ளீஸ். ஓகே, லெட்ஸ் ஆல் ஃபார்ம் த கேங். ஓகே, அண்ட் லெட்ஸ் என்கரேஜ் ஜோ. ஓகே, அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். Let's give a big round of applause for Jagan. பேசினதுக்கு ரொம்ப நன்றி, பாய். ஓகே, ஸோ தங்கதுரை நீங்க வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க, அப்படியே ஒரு ஜோக்கும் எங்களுக்காக சொல்லிட்டு போங்க தங்கதுரை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, முக்கியமா சூர்யா சார் நேரில் பார்க்கறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. 2D ப்ரொடக்ஷன்ல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இயக்குனர் கல்யாண் சார். சாரை பத்தி சொல்லணும்னா, கல்யாண் சாரை பத்தி 30 நாளில் ஆங்கிலம் கற்றுக்கிறது எப்படின்னு ஒரு புக் போடுவாங்களே, 30 நாளில் ஷூட்டிங் எடுத்து ஒரு படம் முடிப்பது எப்படின்னு ஒரு புக் போடலாம். அவர் அவ்வளோ எடுப்பார். அந்த மேடம் சொன்ன மாதிரி போயிட்டு குளிச்சுட்டு வர சொல்லுவார் திருப்பி வீட்டுக்கு, தண்ணி பஞ்சம் கரெக்டாக புரிச்சுக்க, ஒரு வாட்டி குளிச்சா போதும் அப்படி சொல்லி அந்த மாதிரி. அப்புறம் மேடம் ஜோதிகா மேடம், அவங்க நடிப்பு நிறைய படத்தில் பார்த்துருக்கான், ஃபைட் பண்ணது நான் அன்றைக்கி தான் பார்த்தேன், ஒரு ரோலிங் அடித்தாங்க அப்படியே, பார்த்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கூட நடிச்சது ரொம்ப பெருமை மேடம், ரொம்ப பெருமை. சூர்யா சாரை பற்றி நிறைய சொல்லணும்னு ஆசையாக இருக்கு. காலேஜ் படிக்கும் போதுலாம் சுட்டுமொழி சுடுற பாட்டை வந்து படித்தேன். விவேகானந்தா காலேஜ் மயிலாப்பூர்ல. விவேகானந்தர் மேலே இப்படி போய் சொல்றீங்களே, சீரியஸா படிச்சிருக்கேன் சர்டிபிகேட். ஓகே ஓகே, சுட்டுமொழி சுடுற பாட்டை ரிங் டோன் வச்சு சுத்திட்டு இருப்பா, சுட்டுமொழி சுடுற அந்த மாதிரி. நீங்க அதை வச்சு சுத்தி நின்னீங்க, எனக்கு புரியல சார், பார்த்து நிற்க வேண்டியதா, நான் அதையே ஒரு மூமெண்ட் போட்டு காட்டுறீங்க, எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். காலேஜ் பெண்கள் அந்த பாட்டு பார்த்தா என்ஜாய் பண்ணி கேட்பாங்க, அந்த சாரை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. நீர் எதுக்கு வச்சிரு? அப்புறம்
ட்ரை பண்ணி பார்த்தா வரல, அதெல்லாம் நிறைய சொல்லலாம் சாரை பத்தி. சாரை பத்தி ஒரு கவிதையை எழுதி தந்திருக்கேன். சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு கேக்குறேன். கவிதை நீங்க கவிதையா? நீங்க ஜோக் சொல்றீங்களா கவிதை சொல்ல போறீங்களா? ஜோக் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சூர்யா சார் பத்தி ஒரு ஜோக் சொல்லுங்க. ஜோக் சூர்யா சாரை பத்தி நான் காலேஜ் படிக்கும் போது சொன்னது. ஒரு சூர்யா சார் படம் ஒன்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது சரியான மழை, படத்துல எல்லாருமே நனைஞ்சிட்டாங்க, சூர்யா சார் மட்டும் நனையவே இல்லை. ஏன்? ஏன்னா மழை ஜோன்னு பெஞ்சுதான், அதான் நனையில. சார் மட்டும் நனையாம இருந்தாரு. சார் மட்டும் நனையாம இருந்தாரா? ஓகே சார், சுற்றுங்குழி சுடரை பார்த்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னீங்களே, அந்த ஒரே ஒரு ஸ்டெப் ஒரு வாட்டி போட்டு போங்க. பாட்டு வச்சிருக்கீங்களா சுற்றுங்குழி சுடரை பாட்டு? இல்லையா? டக்குன்னு போட்டீங்கன்னா சார் நம்ம தங்கதுரை ஒரு டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாரு. விடுங்க, ஆடிடு விடுங்க. சரி, அந்த ஸ்டெப்பை மட்டும் ஆடிட்டு போயிடுங்க. நான் எதுவும் சத்தியமா சொல்ற, இதெல்லாம் மனசாட்சிக்கு. அவர் சம்பளம் கொடுக்கிறவரு, ஒரு மனசாட்சி வேணும், ஒரு மரியாதை வேணும். எப்படி நீங்க இப்படி ஆடினு போறீங்க? த்ரெட்மில்ல நடந்து எனக்கு வராதுங்க. பாட்டு ரிங்டோன் தான் வச்சிருக்கேன், டான்ஸ் ஆட சொன்னா. சரி, ஓகே, தேங்க்யூ தங்கதுரை, தேங்க்யூ சோ மச். அண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் டேக் இட். கவிதையா சொல்லுங்க, உங்க இஷ்டம். எங்கள் ஐயா சிவகுமார் பெற்றெடுத்த சிங்கமே, தமிழ் சினிமாவின் தங்கமே. சிலர் குறைகள் சொல்வதற்கு காரணம் ஆயிரம், சிலர் குறைகள் சொல்வதற்கு காரணம் ஆயிரம், உதவிகள் செய்வதில் நீ வாரணம் ஆயிரம். நீ தொடங்கியது அகரம், நீ தொடங்கியது அகரம், அதனால் பல மாணவர்கள் தொட்டனர் சிகரம். நீ செய்த அறம் உன்னிடம் கை கோர்க்க காத்திருக்கிறது எத்தனையோ கரம். நீ செய்த அறம் உன்னிடம் கை கோர்க்க காத்திருக்கிறது எத்தனையோ கரம். நீ ஏழை மாணவர்களுக்கு கிடைத்த வரம் உன் உயர்ந்த உள்ளத்தை வணங்குகிறது என் சிரம். இவரு போல யாரியா? அவர் தான் என் அண்ணன் சூர்யா. குழந்த சிரிப்ப பாரியா? எழுதினது மட்டும் சொன்னா போதும், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தேவையில்ல. ஜோ மேடம் பத்தி ஒரு கவிதை எழுதிட்டு இருக்கேன். ஐயோ பாவம் ஜோ மேம். சரி சொல்லுங்க. எங்கள் அன்பு சகோதரி தங்க மங்கை, பூவெல்லாம் கேட்டுப்பார் இவரை பற்றி சொல்லும், ரசிகர்களின் பிரியமான தோழி என்று, தாய்மார்களின் சிநேகிதி என்று, சந்திரமுகியா மிரள வைத்த நடிப்பு ராட்சசி. நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது எங்கள் ஜாக்பாட். அப்படியே எங்க இயக்குனர் கல்யாணம் பத்தி ஒரு கதை சொல்லிடுறேன். அடுத்த படத்துல வாய்ப்பாரு குடுக்காதீங்க, தயவு செய்து பாருங்க. சின்னதா முடிக்கலாம். இந்த விஜய் டிவி ஆளுங்களே இப்படிதான், ஒண்ணு லைட்டா பேசுறா ஓவரா பேசி கெடுக்கிறது இவன்ட். சரி விடு, எல்லாம் ஒரே குடும்பம் தான் சொல்லு. எங்கள் இயக்குனர் கல்யாண் சினிமாவில் கதை சொல்ல போறோம் என்று தொடங்கி திரைவானில் காத்தாடியாய் பறந்து குலோ பகவாளியால் அடித்தது இந்த ஜாக்பாட். நன்றி இயக்குனர் கல்யாண் அவர்கள். சாட்டாம் தேங்க்யூ. வேண்டவே வேண்டா, கிளம்புங்க, காத்து வரட்டும். ஜீன்ஸ் போட்ட லேடி எங்கள் டிடி. தேங்க்யூ தங்கதுரை, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம த மெயின், இன்னைக்கு இவெண்ட்டோட மெயின் ஹீரோவே நம்ம மியூசிக் டிரெக்டர் தான். அவரை தான் இப்போ நம்ம மேடை கூப்பிட போகிறோம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் விஷால் சந்திரசேகர். ஸோ ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அவங்களும் சாரி சாரி அம்மனி, வாங்க வாங்க. சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி. இந்த தங்கதுரையினால தான் இதெல்லாம் நடந்தது, என்ன மன்னிச்சிருங்க. ஓகே சாரி சார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். சூர்யா சார் வணக்கம் சார. சிவகுமார் சார் வணக்கம் சார். ஜோ மேம் ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? டூடியில் எப்படி ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. தேங்க்ஸ் டு கல்யாண் சார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் தான். கும்கிக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஃபுல் போட்டோ நான் ட்ராவல் ஆகிருக்கேன் நினைக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு கல்யாண் சார், ப்ரொடியூசர் ராஜசேகர் சார், தேங்க்ஸ். வணக்கம்.
நான் மைக்கில் அவ்வளோவும் பேசுறதில்லை, அவ்வளோ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷன் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணமாக இந்த தலைவர் நெல்சனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தங்கத்துறப்ப அடுத்த மனையில் எது பண்ணுறதுல தெரியல எனக்கு. ஆக்சுவலாக 2D என்டர்டெயின்மெண்ட் ஜாக்பாட் படம், இதில் நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். ராஜா சார் வெரி குட் கோஆர்டினேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே பெஸ்ட். அவங்க இப்போ இது அவங்க ப்ரொடக்ஷன் வந்து நான் ஒரு 4-5 படம் தான் நடிச்சிருக்கேன். இந்த 4-5 படத்தில் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நான் வந்து பார்த்ததில்லை. ஹாஸ்பிட்டாலிட்டி கோஆர்டினேஷன் எல்லாருமே அந்த விஜய் சார் செந்தில் சார்லாம் அவ்வளோ கால் பண்ணி, ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு எனக்கு 3 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, 4 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா பெஸ்ட் அவங்க அவ்வளோ ஒரு கேரவான், சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் கேரவான் கொடுத்து ஃபுட்டுலேயும் சரி, ஃபுட்டெல்லாம் வந்து நாங்கள்லாம் நான் சாப்பிட்ருக்கேன், கூடலாம் சாப்பிட்ருக்கோம். இப்போ அதை சாப்பிட்டதில்ல, ஆனால் இந்த ப்ரொடக்ஷனில் அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஃபுல்லாகவே. அதெல்லாம் பெஸ்ட்டு, வேறு எந்த ப்ரொடக்ஷன் இதெல்லாம் நான் இதெல்லாம் பார்த்ததில்லை. எல்லாம் ஆர்கானிக் ஃபுட்டு, சுகர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த என்ன சொல்லுவாங்க, நாட்டு சக்கரை சொல்லுவாங்க, அதில் தான் ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. உண்மையாகவே பெஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வந்து எல்லாமே கற்றுக்கணும். நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் ஜோ மேடம் நான் சொல்லுவேன். நான் அவங்க அப்பா மழையிலே நடந்துட்டு இருப்பாங்க. நான் அந்த டைமில் தான் பார்த்தேன் அவங்கள. ஒரு 2 hours 3 hours தண்ணிலேயே மழையிலே நடந்துட்டு இருப்பாங்க. இது பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் பண்ணுவாங்களான்றது டவுட் தான் எனக்கு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஜோ மேடமும் ரேவதி மேடமும். த பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சது கல்யாண் சார். அவர் வந்து மனுஷனா ரோபோவான்னு தெரியாதவர். காலையில் 3 மணிக்கு ஷூட்டிங் எடுத்து அடுத்த நாள் 3 மணி வரையும் அவரும் பாவோம் கேமராமேனும் பாவோம். ஏன்னா நாங்கள் வந்து 3 மணிக்கு வந்தோம்னா 5 மணிக்கு போயிடுவோம். ஆனால் அவர் வந்து சொல்லுவார், நீங்கள் போயிடுவீங்க, எதில் வச்சு செய்வார் பாரு இப்போ அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்தளவுக்கு அவர் இந்த ஷூட்டிங் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். நான் படம் இப்போ ஏவன் படம் ஒன்று வந்திருக்கு, அது கொஞ்சம் நல்லா ஓடிட்டுருக்கு. அடுத்த வாரம் இந்த படம் வருது, இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாகுது. உங்கள் பிளஸ்ஸிங்கில் தேவை. Thank you, Tony. Sorry, Tony.